Tandara, banana, banana. அஞ்சாச்சி மத்த கட்டுமரக்காரங்க எல்லாம் 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க சீக்கிரம் புறப்படுங்க அண்ணே இதோ புறப்பட்டமா இந்தங்க அண்ணே என்னென்ன பார்க்கறேன் தங்கச்சி மகாலட்சுமி மாதிரி உன்னை பார்க்கறப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா என்னென்ன அந்த கடல் அம்மாவே உருவமாகி வந்த மாதிரி இருக்குமா கடலே மகாலட்சுமி தானே உண்மைதாம்மா நீ பள்ளி கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலமா கடற்கரைக்கு வந்துரு நான் வரட்டுமா அம்மா நான் வேலைக்கு புறப்படுறேம்மா உங்க அப்பா இருந்திருந்தா நீ இப்படி வேலை செஞ்சு குடும்பம் நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உன்னை நினைச்சாதான்மா எனக்கு கவலையா இருக்கு ஏமா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்ற என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆடி விவரம் கிட்டவளே பொண்ணை பெத்தவங்களுக்கு தாண்டி அந்த கவலை தெரியும் வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா அம்மா நான் எங்க வேலை செய்யறேன் கண்ணம்மா வீட்டுல தானே அவங்க என்ன வேலைக்காரி மாதிரியே நடத்துறது இல்ல கூட பிறந்தவ மாதிரி பழகுறாங்க அதனால வீணா கவலைப்படாம சும்மா இரு நான் வரேன் சரி போ கண்ணம்மா ஏன் இப்படி அலறிட்டு வர என் கற்பனை எல்லாம் கெட்டு போச்சு அடி சக்க நாலு எழுத்து படிச்ச உடனே கற்பனை பொங்குதோ அப்படி என்னடி கற்பனை சமுத்திரத்துல இருந்து ஒரு ராஜகுமார வரா என்ன பாவான்னு கூப்பிடுறா பால்வடையிற கரையான மாமா நான் அவன்கிட்ட போலான்னு கால் எடுத்து வைக்கிற நீ வந்துட்ட நல்ல சமயத்துலதான் வந்த இல்லன்னா நீ கடலோட போயிருப்ப சரி சரி வா உங்க அண்ணன் உன்னை தேடுது வேற எதுக்கு தேடும் கள்ளு கடைக்கு போக காசு கேட்கும் ஏண்டா துரை என்ன வரல அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னான் நோஞ்சாம் பையன்
ஒரு நாள் வேலை செஞ்சா ரெண்டு நாளைக்கு படுத்துக்குவான். அண்ணே, மானும் அப்பும் மதரமா இருக்கு. துணைக்கு வேற ஆள் இல்ல. இன்னைக்கு போகாட்டி என்ன? அதெல்லாம் பார்த்தா பொழப்பு நடக்குமா புள்ள? நான் என்ன புது இடத்துக்கா போறேன்? பிறந்து வளர்ந்த இடம் தானே. குடு குடு. காத்து பலமா இருக்கும். இதை விட பெரிய சூறாவளியில எல்லாம் உங்க அண்ணன் போயிட்டு வரலையா? பயப்படாத, வந்துடும். கடல் கொந்தளிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பேர் திரும்பி வந்துட்டாங்க. அண்ணனை மட்டும் இன்னும் காணுமே. அப்படியே ஏதாவது ஆனாலும் உன்னோட சமுத்திர ராஜகுமாரன் உங்க அண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்துடுவாரு. தெரியுது கடவுளே, அது எங்க அண்ணனா இருக்க கூடாது. அண்ணா, இவர் இல்லைனா நான் முகத்தை பார்த்திருக்கவே முடியாது புள்ள. சமயத்துல வந்து காப்பாத்தினார். உன்னை காணோ காணோ உன் தங்கச்சி துடிச்சு போயிட்டாயா? எனக்காக கவலைப்பட என் தங்கச்சி விட்ட வேற யாரு இருக்கா புள்ள? சீக்கிரமா உன்ன புடிச்சு கட்டிக்க. அதுக்கும் நேரம் வரணும் இல்ல? என்ன அப்படி நிக்கிற? வா வீட்டுக்கு போலாம். அட, உன் பேரை கூட கேட்கலையே. என் பேர் முத்தையா, முத்துன்னு கூப்பிடுவாங்க. என் பேர் வடிவேலு, இது என் தங்கச்சி கண்ணம்மா, இது லட்சுமி பெரிய வாயாடி. என்ன வம்பு கிழக்குலன்னா உனக்கு பொழுதே போகாதே. வாங்க பேசிக்கிட்டே போலாம். நல்ல நேரத்துல வந்த, இல்லைனா என் கதையே முடிஞ்சிருக்கும். அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் ஆபத்துல மாட்டிக்கிட்டா அதை பார்த்துட்டு இன்னொரு மனுஷனால சும்மா இருக்க முடியுமா? ஆமா, நீ எந்த ஊரு? என் கதை ரொம்ப சின்ன கதை. எனக்கு அப்பா அம்மா இல்ல, அவங்க முகத்து கூட நான் பார்த்தது இல்ல. விவரம் தெரிஞ்சனாலா? எனக்கு தாய், தகப்பன், சொந்தம் எல்லாம் இந்த கடல் தான். அடப்பாவுமே, நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ எங்கூட இருந்த எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். நினைச்சப்போ நினைச்ச நேரம் நினைச்ச இடம் வேலைன்னு பழகிட்டேன். ஒரு இடத்துல ஒருத்தர் கைகட்டி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அப்ப நான் புறப்பட்டுமா? அது எப்படி போவ? இன்னும் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கொந்தளி பறங்கட்டும், அப்புறமா போலாம். கண்ணம்மா, ஒரு அஞ்சு ரூபா கூட, நாங்க ரெண்டு பேரும் கல்லு கடைக்கு போயிட்டு வரோம். நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு சோறாக்கி வை. வா. இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. ஆட, என்னப்பா இது, கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டியா? கருவாட்டு குழம்பு பிடிக்கும், கள்ளு சாராயம் தான் பிடிக்காது. அதுவா? கண்ணம்மா, சோறு ஆக்கினதும் சுட சுட இவரை சாப்பிட சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. என்னங்கடா கள்ளு, இது பழைய கள்ள குடுத்திருக்கீங்க. நான் வாடிக்கையா குடிக்கிறவன் புது கள்ளு கொண்டு வாங்க.
இல்ல கடைய கசா முசா பண்ணிட்டு வந்தே இவன் யாருப்பா அவன் கள்ள ஆத்திட்டு இருக்கான் காலையில இங்க வந்து படுத்துட்டானா ஏங்க உங்களுக்கு சுட்ட கள்ள வேணுமா இல்ல சுடாத கள்ள வேணுமா ஆமா இவர் பெரிய அவ்வையார் பேர அச்சி கம்முனு கட அது இல்லைங்க அடிச்ச போயில்ல காலையிலேயே வந்து இங்க ஆத்தாரு ஆத்தாரு நல்லா இருக்கும் நல்ல வேலை நான் புட்டாடிய கரைக்கு வந்துட்டேன் ஆளுக்கு ஆபத்து இல்லையே என்னப்பா இவன் மேல ஏறி படுத்துருவான் போட்டுருக்க டேய் என்னடா நீங்க ஆமா கடலுக்கு போன எல்லாரும் வந்தாங்க இந்த வடிவேல மட்டும் என்ன காணுமே அடக்கடவுளே ஒருவேளை அவன் கடலோட போயிட்டானோ அவன் தங்கச்சி கதி அதோ கதிதான் வடிவேலு போயிட்டியா உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே அடச்சி நான் இருக்கும் போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவனாடா அதான நீ குறை வர விட மாட்டியே எப்படியோப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடுற வேலை எனக்கு இல்ல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா கவலை அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா ஒரு பாண்டி நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சா கிள்ளியூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறேன் என் தங்கச்சிய டிரைவர் பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆமா கிழிச்ச ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து கலரு நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவேன் பாக்குறனா இல்லையா பாடா உங்க அண்ணன் எப்ப வருதோ எல்லாம் சூடா இருக்கு அவரை சாப்பிட சொல்லலாமா சொல்லு இந்தாயா நீ சாப்பிடுவா என்ன பாக்குற நீ சாப்பிடு அவரு வந்துட்டுமே அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது நடுஜாபம் கூட ஆயிடும் நீங்க சாப்பிடுங்க எப்படியா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு ருசியான சாப்பாட்ட இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை எல்லாம் என் கைவாகையா நான் தான் மசாலா அரைச்சேன் மசாலா அப்படியே சாப்பிட முடியாதே அதையும் பக்குவமா கரைச்சு குழம்பு வச்சா தானே ருசிக்கும் கேட்டுக்கடி நீ வச்சதுனாலதான் குழம்பு ருசியா இருக்கான் நான் அப்படி சொல்லல உண்மைதான் சொன்னேன் என்னமா இவரை பாரு ஜரம் நினைக்கிறேன் முனகிறாரு அடட உடம்பு நெருப்பா கொதிக்குத அதுக்குத்தான் நேத்தே சொன்னேன் வாடா வந்து ரெண்டு டம்ளர் போட்டுக்கன்னு பழக்கம் இல்லன்ட்டான் முத்து முத்து கண்ணம்மா இவனை பாத்துக்க நான் போய் வைத்தியரை கூப்பிட்டு வரேன் தம்பி இது விஷஜரம் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் இந்த பொடிய மூணு வேலை கொடுங்க நீங்க என் கூட வாங்க ஒரு தைலம் கொடுத்து அனுப்புறேன் அதை உள்ளங்கால உள்ளங்கையை நெத்தி இதுல எல்லாம் சூடு பறக்க தேங்க நான் அப்புறமா வந்து பாக்குறேன் மூணு நாளைக்கு பால் கஞ்சி கொடுங்க வேற எதுவும் கொடுக்க வேண்டாம் குடிக்க சொல்ல நினைச்சாலே என் மயத்தை குமிட்டு குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க வேண்டாங்க உடம்புக்கு பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டுட்டா ஜுரம் திரும்ப வந்துடும் பிடிங்க
சாப்பிடுங்க. அப்படியே படுத்துக்குங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், நானே தேய்ச்சுக்கிறேன். பரவாயில்ல. கண்ணம்மா, ராத்திரி நேரத்துக்கு மருந்து கொடுத்தியா? தைலம் தேய்ச்சி விட்டியா? இது வேற புது உபத்திரம். பாவண்டி, உங்க அண்ணன் ஆபத்துல காப்பாத்தினவர் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். அங்க கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. வச்சுடு, நானே தேய்ச்சுக்கிறேன். என்னால உனக்கு எதுக்கு வீணு உபத்திரவம்? சும்மா அவளுக்காக நான் அப்படி சொன்னேன். அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாதேங்கிறதுக்காக. என்ன நினைச்சுக்க போறா? ஒரு பொண்ணு முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு ஆணுக்கு சேவை செய்யற போது அதுல சந்தோஷம் இருக்கிறதா காட்டிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தோணும். என்ன தோணும்? எனக்கு தெரியாது. உடம்பு எப்படிப்பா இருக்கு? தேவல, நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? பேசாம நம்ம கூட இருந்துரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் உதவியா இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் அது இதுன்னு வந்தா உனக்கும் கவனிக்க ஆள் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பாண்டி, பெரிய இடத்துல வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் குடிச்சே கெடுக்கறியே. நானா? யார் சொன்னது? எப்பவாவது வாரத்துல ஒரு நாள் லீவ்ல வரும்போது குடிப்பேன். பொய் சொல்லாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குடிக்கிறது ஒரு பெரிய தப்பா? உங்க அண்ணன் கூட தான் குடிக்குது. அது குடிச்சிட்டு பண்ற அட்டகாசத்தை பார்த்து பார்த்து தான் குடியினால எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த குடிப்பழக்கத்தை சத்தியமா விட்டுற. முதலாளி சிங்கப்பூர்ல வந்தப்ப கொடுத்தாரு பவுடர், சீப்பு, சோப்பு. வச்சுக்க. இத பாரு, இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பவுடர் சோப்ப பார்த்ததும் தள்ள இடிச்சுக்கிட்டு வாங்கிற பொண்ணு நான் இல்ல. ஏய், என்னடி நான் கொடுக்கறத வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? நீ யார் எனக்கு? உனக்கு புருஷனா வரப்போறான். அட பாவி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட பேசுறதே நிறுத்திருப்பேன். கண்ணம்மா, உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்தாயா, மூணு நாளா வெறும் கஞ்சி குடிச்சி நாக்கு செத்து போயிருக்கோம். சூடா இட்லியும் பரமிளகா சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடியா? ராத்திரி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிச்சே, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? அத பத்தி என்ன? உங்க இஷ்டம். இந்தாயா, இன்னும் ரெண்டு இட்லி வைக்கட்டுமா? போதும், இனிமே இங்கதான் இருக்க போறேன். தினம் நீ இருக்கிற மிளகா சட்னி தான் சாப்பிட்டாகணும். இன்னைக்கு இதுவே போதும்.
எவ்வளவு குடிச்சாலும் போதை ஏறலடா. எப்படி ஏற? குடிக்கும் போது ஒரு பொறுப்பா கடமை உணர்ச்சியோட கண்ணியமா குடிக்கணும், அப்பதான் போதை ஏறும். அதை விட்டுட்டு நீ கண்ணமாவையும் கிண்ணமாவையும் நினைச்சிட்டு குடிச்சினா எப்படி ஏற? முடியலடா, அவளை மறக்க முடியல. ரொம்ப சந்தோஷம் நீ என் கூட இருக்க சம்மதிச்சிருக்கு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்து பாக்குறங்க. இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? இனிமே என்ன நீ வா போன்னு கூப்பிடலாம், அதான் நெருக்கமா இருக்கும். ஆகட்டும், ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இப்ப இருக்கிற வலையும் கட்டுமரமும் தொழிலுக்கு தாங்காது, அதுங்களை முதல்ல பழுது பார்க்கணும், கொஞ்சம் செலவாகும். அதுக்கு என்ன, நம்ம தரகம் கருப்பியாகிட்ட 100-500 கடன் வாங்கிக்கலாம். இந்த பாரு வடிவேலு, நான் நாயா உழைப்பேன், ஆனா என்ன வேலைக்கார மாதிரி நடத்தக்கூடாது, எனக்கு அது தாங்காது. என்ன அப்படி சொல்லிட்ட? வேணும்னா சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு பாதின்னு வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கட்டிக்க துணி, திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பாய், அது போது எனக்கு. மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிறேன், என் உயிரை காப்பாத்தன உன்ன என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாமா, மாமோய், மாமா, மாமாவா? சத்தம் போட்டு கூப்பிடாதப்பா, பாக்குற பைய தப்பா நினைக்க போறான். உங்க தொல்லைக்கு பயந்துட்டு தான் நான் கையில சொம்பு கூட எடுத்துட்டு வர்றதில்ல. என்ன மாமா, நானும் அப்ப இருந்து கூப்பிட்டு தான் வர்றேன், நீ திரும்பி பாக்குறதா தெரியல, அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். படகு வலையெல்லாம் நாசம் ஆயிடுச்சு மாமா, சரி பண்ணணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தவண முறையில திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஒழுங்கா கொடுத்துருவல்ல? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்குறதெல்லாம் திருப்பி கொடுக்கலையா? இது வரைக்கும் 5-10 தான் கேப்பேன், இப்ப ஒரே அடியா 500 கேக்குறியே. அப்ப குடிக்கிறதுக்கு கேட்டேன், இப்ப தொழில் செய்யறதுக்கு தானே கேக்குறேன் மாமா. பாரு, நான் பணம் வேணா குடுக்குறேன், சும்மா மாமா மாமான்னு சொல்லாத, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், பொழுது சாய வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறியா? சரி மாமா. அப்பா நீ போப்பா போ. Thank you.
காட்டுக்கு சொந்தக்கார பல பேரு உண்டு, கடலுக்கு சொந்தம் பேச உலகத்தில் யாரு. நிலத்துக்கு சொந்தக்கார பல பேரு உண்டு, கடலுக்கு சொந்தம் பேச உலகத்தில் யாரு. உழைச்சாக்கை மேலே பொன்னாக தருவாயே, இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே. சித்தப்பா, நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சி எப்படியாவது எனக்கு கல்யாணம் நினைச்சோம். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலி இடுப்புல சுருக்கிட்டு அலையற போட்டுருக்க. பாண்டி, நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதங்கிறான்ப்பா. ஏன் பாண்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. இவ்வளவுட அழகா இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீருவேன். என்ன மாதிரி உடம்பு, சும்மா தக தக அழகா இல்ல? ஆமா, பெரிய அழகு சொலகு. நீ கண்ணு போடாத. நான் கண்ணு போட்ட என்ன? நீ திருஷ்டி சுத்தி போடு, வேணா நீயே போட்டுக்க. பாண்டி, தினம் தினம் கண்ணமா கண்ணமான்னு உருகைய என்ன ஆச்சு? வாவண்டா, இவ கொடுத்த பவுடர் அவ வாங்கிக்க மாட்டேன். அந்த சனி இப்படி அழகா இருக்கு, அந்த உதவியை பார்த்தா எனக்கே ஆசை வருது. குடுவையா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்பா, அவளை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அவ கிடைச்சா எனக்கு கிடைக்கும், இல்ல அவளை இன்னொருத்தன் கட்டிக்கிறதா? அதை நினைச்சு பார்க்க கூட முடியலடா. சரி, அவளை இன்னொருத்த கட்டிக்கிட்டான், நீ என்ன பண்ணுவ? தூக்குப்பட்டுப்பியா? அவள மாட்டேங்கிற, அவ அண்ணனும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிற வர வழிதான் இருக்கு. மதுரை வேற மாதிரி அவளை சிறை எடுத்தது. அவ அண்ணனுக்கு தெரிஞ்சா இவனை கொலைய பண்ணிடுவானே. என்னடா அவளை சிறை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தரம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டா அவன் எப்படி கொலை பண்ணுவான்? என் தங்கச்சியை கெடுத்துட்டான்னு பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்பான். இல்ல அவமானத்துக்கு பயந்தவனா இருந்தா பாண்டி கிட்ட வந்து, பாட்டி பாட்டி, நீ என் தங்கச்சியை கெடுத்துட்ட, அவங்க எது என்ன, நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்சுவான். வேற என்ன நடந்துருன்ற? ஊர்ல உரத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. விடு, நீ விடு, கவலைய விடு.
வந்து நிக்கிறியே, நீ உருப்படவே மாட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டியா? இப்பவே எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன். அதெல்லாம் அப்புறம், இப்ப இருந்து நீ சொந்தம். எவனும் ஒண்ணு பண்ண முடியாது. பாட்டு அதோட விளைவு ஒரு கொலையிலும் ஒரு தூக்கிலையும் முடிஞ்சிடுமேதா. அண்ணன் கிட்ட சொல்லல, அவரு முத்துவையே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் சரிதாண்டி. ஆனா ஒண்ணு, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பாண்டி இப்ப அடிபட்ட புலி, எப்பவும் முத்து வருவார்னு என்ன நிச்சயம்? அடி போடி, இந்நேரம் அவன் ஊரை விட்டே போயிருப்பான். எங்க அண்ணன் கொலை பண்ணிடுமோன்னு பயந்து. அட நில்லப்பா, அட நில்லப்பா. ஏப்பா, அந்த பைய முத்து உன் மூஞ்சில நேத்து நல்லா விளையாடிட்டானாமே, எங்க மூஞ்சி கேள்வி பார்க்கலாம்? நல்லது தான்பா சொல்றேன், உனக்கு கல்யாண ஆசை வந்தா ஊர்ல பொண்ணா கிடையாது, அந்த கண்ணம்மாவை விட அழகா நான் பொண்ணு பாக்கட்டுமா? என் வாழ்க்கையின் லட்சியமே கண்ணம்மா தான்டா. வாழ்ந்தா அவ கூடத்தான் வாழ்வேன், இல்ல அவளை யார் கூடையும் வாழ விட மாட்டேன். வர்றேன். பாண்டி பாண்டி, அப்போ நீ ஊரை விட்டே போறியா? ஆமா, எங்க முதலாளி என்ன அவங்க வீட்டிலே தங்கிக்க சொல்லிட்டார். நான் போறேன், நீ அப்பப்ப வந்து ஊர் நிலவைய சொல்லு. சொல்றேன், ஆனா பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சே. என்னடா? அதனால கல்லு விலையே ஏறி போச்சு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது இல்ல, அது வந்து இல்ல, இந்த பேக்கெட் எல்லாம் இருக்குது, அதுல காசு இருக்கணும், எனக்கு தரணும். இந்த நான் அடிக்கடி வந்து சொல்றேன். ரொம்ப நேரமா கவனிச்சுட்டே இருக்கேன், கைய நீட்டி நீட்டி ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கியே. பள்ளி கொடுத்துற நாளைக்கு ஆண்டு விழா, டீச்சர் அதுல நான் ஒரு பாட்டு பாடணும் சொல்லிட்டாங்க, அதான் பாடி பாடி பாக்குறேன். என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல. இதுக்கு போயா மண்டைய ஒடிச்சிட்டு இருக்கேன்? நான் சொல்லி தட்டா? சொல்லு. பெரிய பாட்டு. மானே மாரி கொழுந்தே,
மானா மதுரையிலே தானா வளர்ந்த பொண்ணு காணாங்குருவியடி. போதும் 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 அம்மாடி, நீ ஒண்ணு சொல்லி தர வேணா, எனக்கு தெரிஞ்சது நானே பாடிக்கிறேன். சரி, அப்ப நீயே பாடிக்க. மாமரச்சோலையும் பூமழை தேடுது மழமேகம் மரவேணும் சில்லுன்னு காத்தடிச்சா சந்தோஷம் சேருது சில்லுன்னு காத்தடிச்சா சந்தோஷம் சேருது. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? சும்மா பாடினேன். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பாடுங்களே பாடுங்களே. எனக்கு ஒன்னும் பிரமாதமா பாட தெரியாது, சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டு பாடம் ஏதாவது பாடுவேன். நான் என்ன உங்களுக்கு கச்சேரியா பண்ண சொல்றேன், எனக்கும் இந்த மாதிரி நாட்டு பாடல்னா ரொம்ப பிடிக்கும். பாடுங்களே. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து.
மயிலாடும் மல போல மனம் பாடும் மேகங்கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து. என்னது ரெண்டு பக்கம் காதோட பச்சை குழந்தைக்கு பால் தர கூட பத்தாது, அவ்வளவு சின்ன லோட்டா? இது லோட்டா இல்ல, கப். அப்படின்னா பரிசு? பரிசா? எதுக்கு? நீங்க சொல்லி கொடுத்தீங்களே பாட்டு, அது ஸ்கூல்ல பாடின முதல் பரிசு கொடுத்தாங்க. என்னால உனக்கு பரிசு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது கண்ணுடா தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கள்ளு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதி எல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? ஏய், நீ என்ன ஊட்டியில் இருக்கிறேன்னு நினைப்பா? இதெல்லாம் எடுறா, வாங்க மாப்பிள. புரியுது? என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு பாட்டில் கொடு, நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல மாப்பிள. அதிர்ஷ்ட காத்து ஓம் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500-600 சம்பாதிக்கிறியாமே. மாமா, உன் கொள்ளி கண்ண போறாரு. ஆமா, என் கொள்ளி கண்ண போட்டு உன் அப்படியே சுட்டு அடிச்சுட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே? எதுல? ஒரு இதுல மாப்பிள, இந்த நேரத்திலேயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அத்தோட ஒரு தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன் மாமா, இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி விடு கணமா. கணமா அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணா வீட்டுல இல்லீங்களே? ஆனா அவனை தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்ப உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நாள நல்ல வருமானம். அதனாலதான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓரை குடிச்சு அண்ணாந்து பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு, 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா, என்ன வாய ரொம்ப புலகிறேன். மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல, பாதி இப்ப கொடுப்போம், மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவோம். இப்ப உங்க எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12,000 இருக்கும் நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு? அவங்க கிட்ட பேசிட்டேன், அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா மாமா? ஓ பாக்கலாமே. பாருமா, நல்லா பாரு, இதுதான் அண்ணனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதான் படுக்கற. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கூடை இருக்கு, அதுக்கு பக்கத்துல சமையல் கட்டு இருக்கு. எப்படி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போன அப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருச கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையேன்னு அலையுதுக. இது என்ன ஓம் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷ வீட்டுக்கு போயிருவேன். ஆமா மாமா, அத நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன்ல அதை நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்குவேன்னு நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், நானே சொல்லிடுறேன். என் மகன் தரசுவும் உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா, பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. அவங்க கிட்ட கேட்ட புள்ள, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன கண்ணம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏ இருக்க கூடாதா? எப்போ நீ சந்தோஷமா இருக்கணும். உன் முகத்துல சிரிப்பை பார்த்தா இப்ப ஏற்பட்ட கவலை மறந்து போயிடும். அடே அப்பா, அப்படி உங்களுக்கு என்ன கவலை? அனாதைங்களோட கவலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணம்மா. அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அண்ணன் தம்பி, அக்கா தங்க, சொந்த பந்தம்
எதுவுமே இல்லை. நினைச்சு பார்த்தா எல்லாமே சூன்யமா தெரியும். இப்போ எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு காரணம் உன் புன்னகை. ஒரு சந்தோஷமான செய்தி, கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்னு சொல்றேன், சந்தோஷப்படாம என்னமோ மாதிரி இருக்கீங்களே கண்ணம்மா. மேகம் திரண்டு வந்து மழை கொட்ட போகுதுன்னு சந்தோஷமா ஆகாயத்தையே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு காத்தடிச்சதும் அந்த மேகமெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. கல்யாணம் எனக்குன்னு நான் சொன்னா பின்ன எங்க அண்ணனுக்கு. அது சரி, உன்னை கேக்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளு. எனக்கு கல்யாணம்னு நினைச்சுதானே நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா உங்க மனசுல இருக்கிற ஆசைய ஒரு தரம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லணும்னு சில சமயம் மனசு துடிக்கும், ஆனா நடுவில் ஒரு பயம். என்ன பயம்? இது நடக்குமா? நம்மளோட ஆசை நியாயமானதானா? கண்ணம்மாவுக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்குமா? இப்படி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவேன். அண்ணன் கல்யாணம் முடியட்டும், பக்கத்துல சாமியார் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த சாமியார் சொல்ற குறி தப்பாது. நம்ம கல்யாண விஷயமா அவரை போய் பார்த்துட்டு வருவோம். சீக்கிரமே கல்யாணம் தான். இதெல்லாம் சரி, இது என்ன கடல் முட்டாய்? என்னமோ ராசியா அப்பா சொன்னாரு. என்னடி நீயா செஞ்சுக்கிற? என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் நடந்தாலும் இல்ல அக்கம் பக்கத்துல நடக்கும்போது பார்த்தாலும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு காலையில கல்யாணம் நடந்த போதும், அதுவும் அந்த நாதஸ்வர சத்தத்தை கேட்ட போதும் எனக்கு ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. உனக்கு என்ன, உங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். எனக்கு யாரு இருக்கா? என்னடி அப்படி சொல்லிட்டேன், ஏன் நான் இல்லையா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா நானே பார்த்து செலவு பண்ணி கட்டி வைக்கிறேன். நான் இதுவரை அங்கே இங்கே வேலை பார்த்து 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அடிச்சக்கண்ணா, அதனால செலவு பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய மாத்திரம் நீதான் அவர்கிட்ட பேசணும். அப்படியா? யாரடி அது? நேரம் வரும்போது சொல்றேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு தோணுது. நல்ல ஆளு நீங்க. அவ சின்ன பொண்ணு தானே, சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போச்சு. ஆமா சார், முதல்ல அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும்.
மறக்காதீங்க, சோப்பு கண்ணப்பட்டா எரியும். உண்மையிலேயே எனக்கு கண் எரியுது. நான் அப்பவே சொன்னேன்ல, கண்ணை திறக்க வேண்டாம். உட்காருங்க. என்ன லட்சுமி அப்படி பாக்குறேன்? நீ அதிர்ஷ்டக்காரையா? வடிவேலு வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து அதிர்ஷ்டம் தான். புது வீடு வாங்கிட்டாங்க, வடிவேலு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி பெருமூச்சு விடுற? பொறாமையா இருக்கா? சிச்சி, வடிவேலும் கண்ணம்மாவும் என் கூட பிறந்தவங்க மாதிரி. அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? நானே என்ன பத்தி கவலைப்படுறதில்ல. என் கவலையே அதான்யா. இந்த பாரு, தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதா. வடிவேலு நல்லவர்தான், ஆனா இவ்வளவு உன்னாலதான் வந்ததுன்னு அது நினைக்கிறது இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா நீ என்ன செய்வ? ஒரு சம்பளம் உண்டா, ஒரு பங்குண்டா? எதையும் பேசிக்காம இப்படி கூலிக்கார மாதிரி உழைக்கிறியே. சம்பளம்னு வாங்கினாதான் கூலிக்காரன். இது பாலலட்சுமி, நான் இங்க இருக்கிறது காரணமே உங்க அன்பும் ஆதரவும் பாசமும் தான். ஏதோ பெரிய ஐஸ்வர்யமே எனக்கு கிடைச்ச மாதிரி. இது குறையாம இருந்தா போதும். உன் குணமே விசித்திரமா இருக்கியா. உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியே. என் எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எனக்கு வேற என்ன கவலை? இன்னொரு 100 ரூபாய் கொடுமா. இங்க இருக்கிற திருச்செந்தூர் கன்னியாகுமரி போயிட்டு வர இதுவே அதிகம். வெட்டி செலவு பண்ணாதீங்க. வீட்டு மேல இன்னும் 4000 ரூபாய் பாக்கி இருக்கு. சரி சரி, போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். முத்து மீன் பிடிச்ச பணத்தை கொண்டாடுவான், பத்திரமா வாங்கி வைமா. வரட்ட போ. உங்களை எங்க எல்லாம் தேடுறது? மீன ஏல விட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதான் அண்ணனும் அண்ணியும் திருச்செந்தூர் கன்னியாகுமரி எல்லாம் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. அதான் தெரியுமே. அன்னைக்கு நான் சொல்லல அந்த சாமியார் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா? போவோம். இப்படியே வா, வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு போலாம். வாங்க. கண்ணம்மா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் இந்த ஜோசியம் குறி இதெல்லாம் தேவையா? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் நாம நினைக்கிறது எந்த வித இடையூறும் இல்லாம நடக்கணும் இல்லையா? அதோட நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா நல்லது தானே? அதுக்காகத்தான். சரி, உன் இஷ்டம். வணக்கம் சாமி. கண்ணம்மா, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. அண்ணன் நல்லா இருக்காரு சாமி. கல்யாணத்துக்கு நீங்க வரலையேங்கிறது தான் ஒரு குறை. நான் இப்ப எங்கேயுமே போறது இல்லம்மா. இவர் என் பேர் முத்து. புரியுது கண்ணம்மா. சாமி, நாங்க நினைக்கிறத நல்லபடியா நடக்குமா? நீங்க ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் பார்த்துக்கிட்டு நில்லுங்க. கையை இப்படி வச்சுக்குங்க. அப்படியே ஊதுங்க. படி
நீங்க ரெண்டு பேரும் வாழ்விலும் சாவிலும் இணைஞ்சே இருப்பீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எனக்கு கூட கட்டி வைப்பேன். எனக்குதான் அது இல்லையே. ஆமா மூஞ்சி அவ அதுக்குனே வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனையும் முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்துடுவேன் ராஸ்கோல். வடிவேலு
ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்ற இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு, பேசாம உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்துரு. உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள்ள தேடிக்கிட்டு வருவாண்டா. போர் அடிக்குது, அரசியல பத்தி பேசுவோம். பேசுவோமே, நம்ம தலைவர் இருக்காரு, அவர்தான் தலைவர். இங்க எவனாவது அரசியல பத்தி பேசுனீங்க, கொண்டுடுவாங்க ஒண்ணு. நீ உங்க கட்சி தலைவன்பா, அவன் அவங்க கட்சி தலைவன்பாங்க. என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உங்க கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கண்ணுக்கட மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கய்ய பேசுறது? சரி சரி சரி, அரசியல விடுங்க, சினிமா பத்தி பேசுவோமா? பேசுவோமே, நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா, அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அதான் அவருக்கு தான் வரும். அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே, நம்ம பொண்ணு இருக்க. நம்ம பொண்ணு அங்க போய் பாரு, ஓரமா நின்னு அழுதுகிட்டு இருப்பான். என்னடி தூக்கம்? விடுங்க, இதுல ஒண்ணும் குறைச்சிடல. என்ன கோபம்? கோபப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் விதி தான் வந்துக்கணும். என்னன்னு சொல்லி தொலை. எனக்கு போதில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜாட மாதிரியா பேசின புரியாது. நேரடியா சொல்லிடணும். ஆமா, போதில் இல்லாதப்ப மட்டும் எல்லாம் புரிஞ்சுதான் செய்றீங்களாக்கும். இத பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்னடி திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ என் பொண்டாட்டியா இல்லாம இருந்தா இந்நேரம் இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து விளையாட முடியுமா? விளையாடத்துக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? அப்படின்னு நான் சொன்னா பொண்டாட்டினா எல்லாத்துக்குமே தாண்டி. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கு? சம்பாதிக்கிற பணத்தை அவகிட்ட கொடுத்துறீங்க, வீட்டு நிர்வாகம் பூரா அவ பாத்துக்கிறா. என்ன இருந்தாலும் நாளைக்கு கல்யாணமா இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியவா அவ. நீங்களே என்ன மதிக்காதப்ப யார் என்ன மதிப்பா? அடச்சி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நாளையில இருந்து பணத்தை உங்ககிட்டயே கொடுக்குறேன். நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ, கவனிச்சுக்கோ. திரும்படி எனக்கு போதை இறங்கிடுச்சுன்னா கழச்சு போடுவேண்டி. தனியா போறீங்களே, உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்க கூடாதா? இப்படி போறது எனக்கு பழக்கம் நடக்கணுமா? இப்ப எல்லாம் அண்ணனும் வர்றதில்ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டுமே. என்னது, 140 ரூபா இருக்கு? நீரோட்டம் மேக்கால் இருந்தது, அதனால நிறைய மீன் கிடைக்கல. இன்னைக்கு போனவங்களே நமக்கு தான் இவ்வளவு, மத்தவங்களுக்கு 40 கூட தேரல. கொஞ்ச நாளா நான் வராம இருந்ததுல இருந்தே பணம் குறைஞ்சுகிட்டே வருது. 500-700 கிடைச்சது போய் இப்போ 200-100 ஆயிடுச்சு. எதுவும் உடையவும் பார்க்கலன்னா ஒரு மூலம் கட்டதான். என்ன சொல்ற நீ? இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தானே. ஒருக்கா 1000 கிடைக்கும், ஒருக்கா 5 ரூபா கூட கிடைக்காது. நீங்க குடிச்சிட்டு வாங்க, பெண்ணி போட்டு வச்சிருக்கேன். குடுங்கண்ணே. கண்ணம்மா, நீ சின்ன புள்ள, எவ்வளவு நாளைக்கு தான் நீ அந்த சுமையை தாங்கறது? இனிமே எல்லாத்தையும் உன் அண்ணிய பாத்துக்க சொல்றேன். எந்தாடி
அண்ணி, இதுவரையில் அண்ணன் தந்த பணம் இந்த வீடு வாங்கிறதுக்காக உங்க அப்பா கிட்ட கொடுத்தது போக இனிமே கொடுக்க வேண்டியது மத்த கணக்கு எல்லாமே இதுல இருக்கு. கண்ணம்மா, இதுல உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தா உங்க அண்ணன் என்கிட்ட தந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க. இல்ல அண்ணி, இனிமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீங்க. நீங்க கவனிக்கிறது தான் நியாயம். என்ன இருந்தாலும் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியவதானே. சிங்காரம், அரே வாங்க மாமா உட்காருங்க. சிங்கப்பூர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலையில தான் பிளைட்ல வந்தேன். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ரெண்டு மாசத்துக்கு முன்னால திடீர்னு விஷக்காய்ச்சல் படுத்தான். ஒரு வாரம் பத்து நாள்ல காய்ச்சல் என்னமோ குணமாயிடுச்சு. ஆனா இது ஏதோ மூளை சம்பந்தப்பட்ட வியாதியா. மூளையை ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. அதனால எழுந்திருக்க முடியல, நடமாட முடியல, பேச முடியல மாமா. இவ்வளவு இருக்கும்போது இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்க. பேசாம மெட்ராஸ் கூட்டு போக வேண்டியதானே. அங்கேயும் கொண்டு போய் பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். காலப்போக்கில் தான் குணமாகும்னு சொல்றாங்க. ஏதாவது கிரக கோளாறா இருக்கும். ஆமா, பையன் இப்ப எங்க இருக்கான்? மாடியில தான் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். ரவி, ரவி யார் வந்திருக்காங்கன்னு பாருப்பா. ரவி, கவலைப்படாத ரவி, எல்லாம் சரியாயிடும். சின்ன வயசுல எப்படி துருதுருன்னு இருப்பான், இப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறானே. வாங்க டாக்டர், உட்காருங்க. நான் சொல்லல, நியூரலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாபு, ஜமீன்தார் சிங்காரம் பிள்ளை. ஹலோ, வணக்கம். வணக்கம். லேட்டஸ்டா இருந்த ஸ்கல் எக்ஸ்ரே கொஞ்சம் கொடுங்க. இதோ தரேன் டாக்டர். இங்கதான் பாதிச்சிருக்கு, கியூர் பண்ணிடலாம். வி ஷால் டிஸ்கஸ் லேட்டர். டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ ஹோப். மூணு மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் படுது. ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டம். கண்ணு கட்டு போகலாம், கை கால் விளங்காம போகலாம். அப்போ உயிருக்கு நாம உறுதி சொல்ல முடியும். பாவம், ஒரே பிள்ளை உயிரையே வச்சிருக்காரு. நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளும் அவ அண்ணனும் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவளை அந்த முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா எப்படி? முதலாளி மகனுக்கு கண்ணம்மாவை கட்டி வச்சுட்டா முடியுமா? ஏன் முடியாது? சீமா வீட்டு மாப்பிள்ளையா தேடுற வடிவேலு இதுக்கு நிச்சயம் சம்மதிப்பான். எனக்கு கிடைக்காத கண்ணம்மா, என் மனசு நோக வச்ச கண்ணம்மா என்னை போலவே வேதனைப்படணும். இதுல இன்னொரு வழி கூட இருக்கு. ரெண்டு மூணு மாசத்துல ரவி சாக போறான். எதிர்காலமே பாலைவனமா போச்சுன்னு கண்ணம்மா தனிமைப்படும் போது அவளை அடையிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலாம். அடச்சி, இப்படி நினைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏன், என்ன தப்பு? பழம் கை கேட்டல. ரவிய நான் ஒரு துரட்டையை உபயோகிக்க நினைக்கிறேன். துரட்டி பழத்தை எச்சல் படுத்த முடியாதே. வாங்க சாப்பிடலாம். வடிவேல் வரல? அண்ணன் கள்ள கடைக்கு போயிருக்கு. நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடற அதிசயம் இந்த வீட்டுலதான் நடக்குது. எழுந்திரு சாப்பிடலாம்.
வேண்டாம் லட்சுமி, எனக்கு பசி இல்ல. போட்டு விடு, உன் அருமை தெரியாம பேசிட்டா. அவன் மேலையும் தப்பு சொல்ல முடியாது லட்சுமி. தான் புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி மத்தவங்க சாப்பிடறாங்களேன்னு ஒரு பொண்டாட்டி வருத்தப்படுறது என்ன தப்பு? இந்த பாரு, சும்மா வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்காமே, நான் சொல்றது கேளு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்க, ஒரு கட்டுமரமும் வலையும் வாடகைக்கு எடுத்துக்க. தனியா தொழில் செய், நீ எங்க வீட்டுல இருந்துக்க. இல்ல லட்சுமி, அது போட்டி மாதிரி ஆயிடும். இடையில வந்த இந்த பந்தமும் பாசமும் இப்ப எனக்கு சுமையா போயிடுச்சு. இந்த சுமையில ஒரு ஆனந்தமும் இருக்கு, இனம் புரியாத ஒரு சோகமும் இருக்கு. பட்டும் படாம தாமரையில தண்ணி மாதிரி இருக்கிறத விட நமக்குன்னு உரிமையா ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா? அதுக்குத்தான் ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அதனால நமக்கு ஒரு குறை வராது லட்சுமி. என்னங்க இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? என்ன என்ன பண்ண சொல்ற? பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டோம், எல்லாம் அவரோட கிரக கோளாறு. ஆமா முதலாளி, நீங்க சொல்றதுதான் சரி. இவ்வளவு டாக்டருங்க பார்த்தாங்களே, யாராவது இது இன்ன வியாதின் குறிப்பா சொன்னாங்களா? எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி, காலப்போக்கில் சரியா போயிடும். அவங்களுக்கே அது சரியா தெரியல முதலாளி. அது அப்படி இல்லை, மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டாலே அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச நாடி ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். எதிர்காலத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு எல்லாம் விவரமா சொல்லிடுவாரு. ஆமாங்க, எனக்கு அதுதான் சரின்னு படுது. சரி, அந்த குறை உங்களுக்கு ஏன்? அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க உட்காரு. ஐயா, ஊருக்கு பெரியவரான உங்களுடைய ஏட்டை முன்னாடியே எடுத்து படிச்சு பார்த்தேன். நானே உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஏடு என்னங்க சொல்லிச்சு? முதலாளி நீங்க ஒண்ணு சொல்லணும், அவரே ஏடு படிச்சு சொல்லட்டும். பூர்வ ஜென்ம வினை காரணமாக தங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும், அவன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டு மீளாத சோகத்தை தங்களுக்கு தருவான் என்றும், அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வருவீர்கள் என்றும் ஏடுதான் கூறிவிட்டதே. அப்படியா? என் மகன் பழிச்சுக்குவானா? நிச்சயமாக, ஜாதி மத பேதமின்றி நற்குடும்பத்து குணவதியை மனம் செய்வித்தால், அவளது தாலி பாக்கியத்தால் உங்கள் மகன் பூரண குணமடைவதோடு 3 மாத காலத்தில் உற்சாகமாக வாழ்க்கை தொடங்கிடுவார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. யோசிர, என் மகன் இந்த நிலையில இருக்கிறப்ப அவனுக்கு யாருங்க பெண் கொடுக்க முன்னுறுவாங்க? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். வாரா வாரம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். அவன் சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். அந்த பெண்ணை பார்த்த மறுவாரமே திருமணமும் கூடி வரும். காமாட்சி அம்மன் கோவிலில் திருமணத்தை நடத்தி வையுங்கள். இந்தாங்க, நன்றி. அப்ப நாங்க வர்றோம். ஐயா, தட்டை வாங்கிட்டு வந்துடுற. என்ன பாண்டி, திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஏப்பா, 10 கேட்ட 2 தான் இருக்கு, 8 உள்ள இருக்குங்க. ஏங்க 10 போதும்ல, 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போறும்ப்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலாம். ஏன்ப்பா, இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் இன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் ஒருபாடு சொல்றேன். இவாரு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்ப்பா. ஓஹோ, அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோக்கியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர் அது நான் தாங்க. கம்மு நெறியா? அது வடிவேல் தான். வடிவேலா? வடிவேல் தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி. கள்ளு, வடிவேலு நிக்கலாம் தான். நிக்கலாம் வடிவேலு. குடி, வடிவேலு நிக்கலாம். லைன்ல விடு. நிக்கலாம் வடிவேலு. அமைக்கு வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆயிட்டா சுரண்ட மாட்டான். அடியோட பெற்றுவாரோ? மாப்பிள, இந்த பசங்கிட்ட ஒண்ணு நடக்காது, வெட்டிரு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் தலைவரே நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு. நிக்கலாம்
வடிவேலு இந்த வருஷம் நிக்கலாங்க. வடிவேலு எங்க உங்களை கூப்பிடுறாருங்க. வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ கத்துங்க. வடிவேலு வாழ்க. வடிவேலு வாழ்க. வடிவேலு போட்டின்னு வந்த பிறகு நான் தேர்தல் நிக்க விரும்பல. அந்த வடிவேலையே வரட்டுமே. அவனுக்கு புதுப்பணம் வந்த திமிருங்க போட்டிக்கு வரா விடக்கூடாது. பணத்துல புதுசென்ன பழசென்ன ஊருக்கு சேவை செய்ய யார் வேணாலும் முன்னு வரலாம். இந்த தடவை அவனே வரட்டுமே. இங்க பாருங்க உங்க தங்கச்சிக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ள பாருங்க. வயசு பொண்ணையும் வீட்டுல வச்சுட்டு அந்த முத்தியாவையும் இங்கேயே இருக்க வச்சிருக்கீங்க. ஏதாவது எசக பிசக ஆயிடுச்சுன்னா சீச்சி சும்மா ரெடி. முத்தியாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் தங்கமான பையன். என் தங்கச்சியும் நெருப்பு மாதிரி. அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ள பிடிக்கிறான் பாரு. மாப்பிள்ள ஒண்ணும் மீன் இல்லைங்க. கடல்ல வலை வீசி பிடிக்கிறதுக்கு நாலு இடத்துல போய் பார்க்கணும். பேசுங்க. உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். மஞ்சள் பிளவுஸ் போட்டு போகுது ஒரு பொண்ணு. அது யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சு கொஞ்சம் வீட்டுல வந்து சொல்லிட்டு போறியா? சரிங்க முதலாளி. லட்சுமி வர வர அண்ணன் போக்கே சரியில்லை. கவனிச்சியா? காசு பணம் சேர சேர பந்தம் பாசம் மனிதாபிமானம் கூட போயிடுமா? புதுசா வந்தவ தலையிட மந்திரம் ஓதுறான்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? என்ன அவமானப்படுத்துறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா எந்த பிரதிபலனும் பார்க்காம உண்மையா உழைக்கிற முத்துவ அவங்க அவமானப்படுத்துறத என்னால சகிக்க முடியல. பாவம் அவரு எல்லாத்தையும் எனக்காக சகிச்சுக்கிட்டு இருக்காரு. லட்சுமி நானும் முத்துவும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். இத எப்படி நானே அண்ணன் கிட்ட சொல்றதுன்னு புரியல. எனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாக்கணும்னு அண்ணன் சொல்லும் போதெல்லாம் பகிருங்குது. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமா போல இருக்க? இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிக்கிறேன். அண்ணன் கிட்ட சமயம் பார்த்த நான் சொக்கா நாங்க ஒருத்தர ஒருத்தர் விரும்புறதா சொல்லணும். சொல்றேன், நானே சொல்றேன் கண்ணம்மா, உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என்னடி கண் கலங்குற? யார்கிட்ட உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொன்னியோ அவளே அவ கல்யாணத்துக்கு உன்ன தூது அனுப்புறாள் என்ன கலங்குறியா? ஒரு மாப்பிள்ள ரெண்டு பொண்ணு நினைக்கவே கஷ்டமா இருக்குல்ல. இதுல கஷ்டம் என்னடி? அவதான் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம் சொல்லிட்டாளே. பெரிய இவ மாதிரி அவங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டியே, உன்னால தூது போக முடியுமா? முத்துக்கிட்ட உன் காதல சொல்லிட வேண்டியதானே. தாலி கட்டினாதான் வாழ்க்கையா? என் வாழ்க்கை என் மனசோட விரும்புறவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா என் கடமை. இப்பவே வடிவேல் அண்ணன் கிட்ட போறேன். முத்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேல நெய்ய தப்பு. ரெண்டு பேருமே உயிருக்குயிரா பழகிறாங்க. பேசாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடியா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும்.
நான் போய் வாழ்நாள் வாங்கிட்டு வந்துடுறேன். நில்லு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். முத்து, இனிமே நம்ம வேலை எதுவுமே நீ செய்ய வேண்டாம். உனக்கு எது இஷ்டமோ அப்படியே பண்ணிக்கோ. அடிவேலு, என் உயிரை காப்பாத்தினதுக்காக உனக்கு மரியாதை கொடுத்தேன், சோறு கொடுத்தேன், துணி கொடுத்தேன், இடம் கொடுத்தேன். ஆனா என் தங்கச்சியை கொடுக்க முடியாது. அதனால இப்போ நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போகலாம். அவசரப்படாம நான் சொல்றது கேளுங்க. யாரும் எதுவும் பேச வேண்டியதில்லை, எனக்கு தெரியும். போறம்பா, நீ எனக்கு சோறு கொடுப்ப, துணி கொடுப்பேன்னு உங்ககிட்ட நான் வேலை கட்டு வரல. நீங்க எல்லாம் என் மேல காட்டின அன்பு கட்டுப்பட்டு இவ்வளவு நாள் இருந்தேன். இப்ப நீங்க என்ன வருத்தாலும் இதுவரைக்கும் எங்கிட்ட காட்டின அன்பை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். எங்கயோ எனக்கு யாரு இருக்கா? என்னையா? அதுக்குள்ள எங்களை எல்லாம் வெறுத்துடுச்சா? உங்க யாரையும் என்னால மறக்க முடியாது லட்சுமி. இந்த அநாத கிட்ட நீங்க காட்டின பாசமும் பரிவும் எப்பவும் என் நெஞ்சில இருக்கும். அப்பாடா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. இந்தயா, பொழுது சாய நம்ம காளியம்மன் கோயிலுக்கு பின்னால தென்னந்தோப்புல காத்துரு, ஒரு நல்ல செய்தியோட நான் வர்றேன். கண்ணுமா, எந்திரி வா, என் கூட. எங்க தோனுக்கா அங்கே காத்துட்டு இருக்காரு. அண்ணா, 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 முத்து இல்ல, முத்து அவன் தங்கச்சிய கூட்டிட்டு ஓடுறதோ ஓடப்படான். தென்னந்தோப்புல அவங்க பேசிட்டு இருக்கிறத என் கண்ணால பாத்துட்டு ஓடியாரு. ஓடி போக சொல்லியா லட்சுமி? ஒரு கால அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். நானும் அந்த வழியை விரும்பல. சின்ன வயசுல இருந்து என்ன செல்லமா வளர்த்த என் கண்ணன் தலை குனியற மாதிரி ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாது. என் கண்ணன் உங்களை ரொம்பவும் அவமானப்படுத்திருச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ என்ன தப்பு செஞ்ச? காலம் இப்ப நம்ம பிரிச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, இப்ப இல்லைன்னாலும் அண்ணன் மனச ஒரு நாள் மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, வடிவேல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருது. ஏடா கூடமா ஏதாவது நடந்துடும். முத்து, ஓடிடு. நாங்க என்ன தவறு செஞ்சோம்? எதுக்காக ஓடணும்? இவன சும்மா ஓடக்கூடாது. வடிவேல, ஏண்டா ஒண்ணும் தெரியாத என் தங்கச்சி மனச களைச்சு அவளை கூட்டிக்கிட்டு ஓட பாக்குறியா? நன்றி கட்ட நாய வடிவேலு, நான் கலகி பேச. உங்ககிட்ட நடா பேச்சு. ஏண்டே, உன்னை எவ்வளவு பிரியமா வளர்த்த, உனக்கு இவ்வளவு துணிச்சல் வரும் நான் நினைக்கவே இல்லை. ஏன் புள்ள, இதுக்கெல்லாம் நீ தான் தூதா? விஷயம் புரியாம பேச, வீட்டுக்கு வா பேச. நமஸ்காரம். நமஸ்காரம். யாருங்க? நான் கிள்ளியூர் சிங்காரம் உள்ள காரியஸ்தர். வாங்க வாங்க, உட்காருங்க.
சரசு, காப்பி கொண்டா. சரிங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு. புரியலைங்களே. உங்க தங்கச்சிய நம்ம முதலாளியும் முதலாளி அம்மாவும் சுசீந்திர கோயில்ல பார்த்தாங்க. அவங்க பகடுக்கு உங்க தங்கச்சியை கட்டி வைக்க பிரியப்படுறாங்க. செலவு பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க. அவர் பெரிய பக்தர் இல்லைங்களா? அன்னைக்கு கோவிலுக்கு வந்துட்டு போனதும் தெய்வமே நேர்ல வந்து இவதான் உங்க வீட்டு மருமகன் சொன்ன மாதிரி இருந்துச்சான். அதான் ஜாதி அந்தஸ்து எதையும் பார்க்காம பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்காங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் கிருபை தாங்க. ஏன் தங்கச்சி அதிர்ஷ்டக்காரின்னு எனக்கு அப்பவே தெரியுங்க. எல்லாம் ஐயா இஷ்டம் போல நடத்தட்டும். ஏதோ என்னால என் சக்திக்கு அதுதான் முன்னாடியே சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இப்பவே என் கூட வாங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். இதோ அதை விட்டு எனக்கு வேற வேலை என்னங்க? சரசு சட்டையிடு. ஐயா அருந்து மரத்துல எல்லாம் புதுநூல் போட்டு பின்னிட்டேன். இந்தாங்க. முத்து நீ நல்ல வேலைக்காரன். இப்படி தினக்குறைக்கு அங்க இங்க அலைதோட நிரந்தரமா எங்கிட்ட இருந்த? வேண்டாம் ஐயா, கொஞ்ச காலம் இடத்துல தங்கினதுக்கே என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. அந்த சுமையே எனக்கு போதும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ ஆசைப்படுற எவனுக்குமே நிம்மதி இருக்காது. தவற நல்லா யோசிச்சு பாரு. அஞ்சு வயசுல இருந்து உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தேன், உங்களை எவ்வளவு பிரிய வச்சேன். ஏன் சின்ன வயசுலயே அப்பா அம்மா விழுந்த நீ அந்த சோகம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு ஆயிரம் மடங்கு மேல ஒரு பெரிய இடம் உனக்கு வந்து வாச்சிருக்கு. நானும் வாக்கு கொடுத்து வந்துட்டேம்மா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். மனச போட்டு குழப்பிக்காம நான் சொல்றத கேளுமா? இல்ல அந்த கூலிக்கார பையன் உங்களுக்கு வேணும்னா இப்பே போ. ஆனா போறதுக்கு முன்னாடி உன் கையால எனக்கு கொஞ்சம் அரளி விதை அரைச்சு கொடுத்துட்டு போமா. போ. கண்ணம்மா, சும்மா சின்ன புள்ள மாதிரி அழக்கூடாது. உன் அதிர்ஷ்டத்தை பத்தி இந்த ஊரே பெருமைப்படுது. இந்த சமயத்துல உன் அண்ணன் முகத்துல கறிய பூசிடாத. ரவி என்னப்பா உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இந்த பாரு, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்க. இந்த நிலையில எனக்கு கல்யாணம் எதுக்குமா? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்ப்பா. வடிவேறு தங்கச்சிக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாத்தியாடா? கோடீஸ்வரன் சிங்காரம் பிள்ளை வீட்டுக்கு மருமகளா போக போறான். அப்படியா? ஆமா, காமாட்சி அம்மன் கோயில்ல இன்னைக்கு கல்யாணம். Thank you.
கனவுகளே கனவுகளே கலைந்த செல்லுங்கள் என் கண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள் என்னை மறந்ததே என்ன கட்டி வச்சிட்டாங்கன்னு வருத்தமா?
சீக்கிரமே குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ பயப்படாத. அம்மாவுக்கும் டாக்டரை வர சொல்லு, டாக்டரை வர சொல்லு. டாக்டர், ரவிக்கு ஒண்ணும் சீரியஸ் இல்லையே. பேச்சு பூச்சு இல்லாம கிடக்குறானே டாக்டர். சிங்காரம் இல்ல, விவரம் தெரிஞ்ச நீங்களே இவ்வளவு பெரிய தப்பு செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. டாக்டர், நான் ஜோதிடம் பார்த்துதான். அப்ப நீங்க என்ன கூப்பிட்டுருக்கவே வேண்டாம். டாக்டர், ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட உங்க மகன் தாங்க மாட்டான்னு நான் தெளிவா சொல்லியிருந்த போதும் அவனுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே. அப்படின்னா டாக்டர், உங்க மகன் பழக்கணும்னா உங்க மருமகளோட பேசுறதோ அவங்களோட பழக நினைக்கிறதோ அவன் உயிருக்கே ஆபத்த முடியும். ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன். கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மனசால ஒருத்தர் நினைச்சேனா உடலால இன்னொருத்தருக்கு எப்படி மனைவியா இருக்க முடியும்னு அழுது உருகினேன். அப்படிப்பட்ட ஒரு துர்ப்பாக்கிய நிலையில இருந்த கடவுள் தான் என்னை காப்பாத்துறாரு. நல்லபடியா அவர் குணமாகட்டும். அதுக்கு முன்னால என் உயிர் போயிடணும். கடவுளே, நினைச்சபடி வாழத்தான் முடியல, சாகவாவது விடு. கண்ணம்மா, பாண்டி நீயா இங்க எதுக்கு வந்த? நேத்து வந்த நீ இங்க 7-8 வருஷமா முதலாளிக்கு வலது கையா இருக்கிற என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குற? கால வித்தியாசம். நீ இங்கே வேலை செய்றியா? உன் கல்யாண சமயத்துல, அதாவது எங்க முதலாளி மகன் கல்யாண சமயத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் 10 நாளா வேலைக்கு வரல. ஆனாலும் நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க உங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அந்த விதிப்படிதானே எல்லாமே நடக்க முடியும். ஆமா கண்ணம்மா, நான் உன்னை மனசார நேசிச்சேன். அதோட விளைவு பிறந்து வளர்ந்த ஊர் பக்கமே தலகாட்ட முடியாம போயிடுச்சு. அது நீ செஞ்ச தப்புனால. அப்ப நீ என்ன தப்பு செஞ்ச? உனக்கே இப்படி ஆச்சு? அதான் என் தலைவிதின்னு சொல்லிட்டேனே. இல்ல கண்ணம்மா, சில பேருக்கு வாழ்க்கை தானாவே நல்லபடியா அமைஞ்சிடுது. சில பேர் கஷ்டப்பட்டு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். அடச்சி, உனக்கு இன்னும் அந்த எச்சக்கலை புத்தி போகல. ஒருத்த சாப்பிட்ட பிறகுதான் ஒரு இலை எச்சலையா மாறும். தலைவாழை இலை போட்டு முக்கணிகளும் பரிமாறி வச்சிருக்கிற புது இலையில இன்னும் யாரும் சாப்பிடலையே, அது எப்படி எச்சலையாகும்? நிறுத்து அசிங்கமான பேச்ச. மறுபடியும் ஒரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசினே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. உத்தரவு முதலாளியம்மா, கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஒரு தரம் உங்களால ஊர் பக்கம் தலை காட்ட முடியாம போயிடுச்சு. இன்னொரு தரம் உங்களால என் வேலை போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆமா பாவம், அந்த பாண்டி மூக்கும் ஒழியுமா
கொழு கொழுன்னு சும்மா சீம பண்ணி மாதிரி இருப்பான். அவனுக்கு உன் தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்னு இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? அவ சீமா விட்டு மருமகளா இருக்காடா. உங்க பாண்டி டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வீட்டுக்கு அவதான்டா யஜமானி அம்மா. உங்க பாண்டி மாச சம்பளத்துக்கு அவகிட்டதான்டா கையேந்தி நிக்கணும். கிழிச்ச பணம் இருந்தா போதுமாப்பா, உன் தங்கச்சியோட தாலில் நிலைக்க வேண்டாம். உம்மா கத்தாளப்பா, உன் தங்கச்சியோட புருஷனுக்கு மூளையில ஏதோ வியாதியா? இன்னும் மூணு மாசமோ நாலு மாசமோ உயிரோட இருந்தா அதே பெரிய அதிசயமா. ஆமாப்பா, சந்தேகம் வந்தா உன் சம்பந்திட்டே போய் விசாரிச்சு பாரு. என்னங்க? மாதிரி பெரிய மனுஷனுக்கு இது அழகான்னு கேட்டு போகதான் வந்த. உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத மறைச்சு என் தங்கச்சி வாழ்க்கைய அநியாயமா கெடுத்துட்டீங்களே. வடிவேலு, நாங்க ஜோசியம் எல்லாம் கேட்டு எல்லாம் நல்லபடியா முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணோம். ஆனா ஆயிரம் தான் இருக்கட்டும் ஐயா, விவரத்தை ஏன்ட்டு சொல்ல வேண்டாம். நானும் ஜோசியம் பார்த்திருப்பேன்ல, என் தங்கச்சி உங்க வீட்டுல கொடுக்கலாமா வேண்டாமான்னு. வடிவில் கொஞ்சம் இப்படி வா, கொஞ்சம் பொறுமையாரு. இப்போ நீ காட்டா பண்ணி என்ன புண்ணியம்? ஏன்பா பாண்டி, ஒரே ஊர்க்காரனா இருந்துகிட்டு விவரம் தெரிஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்துட்டியே. நான் என் தங்கச்சி எப்படி எல்லாம் வளர்த்தேன் உனக்கு தெரியாதா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. பெரிய பெரிய டாக்டர்லாம் வச்சு கவனிக்கிறாங்க. சீக்கிரமே குணமாயிடும்பா. உன் தங்கச்சி கூப்பிடுமா? அவ முகத்தை நான் எப்படிப்பா பார்ப்பேன்? கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஏதாவது ஏட கோடமா நடக்கட்டும், இங்க ரெண்டு கோயிலும் ஜாக்கிரத. லக்ஷ்மி, முத்து, இது என்ன கோலம்? சன்னியாசி மாதிரி வந்த பாஸ்த உதவி தள்ளம் தாமா சன்னியாசி ஆக முடியும்? என்னால் அது முடியலையே. லக்ஷ்மி, கண்ணம்மா நல்லா இருக்களா? என்ன லக்ஷ்மி? அதையா கேட்கிறேன். உன்னையும் அவளையும் பிரிச்சு வச்ச விதி அதோட விடல, அதுக்கு மேலையும் பழி வாங்குது. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உடம்பு குணமாயிடும்னு ஜோசியம் சொன்னாங்களா? கண்ணம்மாவை பலி கொடுத்துட்டாங்க. அட கடவுளே, வாயா வீட்டுக்கு போலாம். இல்ல லட்சுமி, மறுபடியும் என்னோட கூட்டுக்குள்ள அடைக்காத. இந்த பரந்த உலகத்துல நிம்மதி தேடி நான் அலைஞ்சுட்டு இருக்கேன். அது கிடைக்கலன்னாலும் இப்படி அலைகிறதுல ஒரு சுகம் இருக்கு. நான் வர்றேன். கல்யாணம் ஆனா பைத்தியம் தெளியுங்கிற கதையா போச்சு மாமா. என் மகனுடைய நிலைமை கவலைப்படாத சிங்காரம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு வார வாரம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணு, அந்த புண்ணியம் உன்னை காக்கும். நான் யார் வீட்டுல சாப்பாடு போடுறாங்கண்ணா? ஜமீன்தார் சிங்காரம் பிள்ளை வீட்டுலாண்டா. அவர் புள்ள இன்னைக்கே நாளைக்குன்னு இருக்கிறதுனால ஆயிரம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறாராம். நாம அங்க போறாமா? வேண்டாம்ப்பா, நீ அங்க போறது அவ்வளவு நல்லது இல்ல. முத்தையாவை போனாத்தானே தப்பு. கண்ணம்மாவை பாக்குறதுக்காக ஆயிரம் பிச்சைக்காரங்கள ஒரு பிச்சைக்காரனா போகலாமே. ஆமா, ஆமா.
போனது. கண்ணம்மா 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 என்ன பண்ணுது? டாக்டர் கூட்டு வரட்டுமா? வேண்டாம் லட்சுமி. அவர் அந்த பிச்சைக்கார கோலத்துல பார்த்ததும் என்னால தாங்க முடியல. என்ன இருந்தாலும் வெளிப்படையா அவன் உணர்ச்சிகளை நீ காட்டிட்டு இருந்திருக்க கூடாது. மத்தவங்க என்னமோ ஏதோ நினைக்கிறாங்க. கண்ணம்மா மனச அமைதிப்படுத்திக்க, சூழ்நிலையை புரிஞ்சுக்க. நான் வேற என்ன சொல்ல? கல்யாணத்தை செஞ்சு வச்சாதான் என் மகனுக்கு உடம்பு குணமாகும்னு ஜோசியர் சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சேன். உன் வாழ்க்கையை பாழாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல மாமா. நான் அப்படி நினைக்கவே இல்ல. நல்லதோ கெட்டதோ இனிமே இது உன்னுடைய வீடு. இந்த வீட்டினுடைய பரம்பரை கௌரவம் பெருமை எல்லாமே இப்ப உங்கையில தான் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு தீராத பழி எதுவும் உன்னால வந்துடக் கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் உயிரே போனாலும் சரி
இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி சத்தியமா நான் நடந்துக்கவே மாட்டேன். முத்தே, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. முத்து, முத்து. லக்ஷ்மியா? ஆமாயா. மெதுவா இந்திரியா, வீட்டுக்கு போலாம். வாயா, மெதுவா, மெதுவா. பாத்தியா? கடுமையான காய்ச்சலமா? பாவம் இந்த புள்ளை, பேசாம அந்த வடிவேலு இதுக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமே. நீ கொஞ்சம் சும்மா இருமா வைத்தியா, உயிருக்கு ஆபத்து இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு பொடி தர்றேன், அதை மூணு வேளை கொடுங்க. கொஞ்சம் மருந்து எழுதி தர்றேன், அதை டவுன்ல போய் வாங்கிட்டு வந்துருங்க. புதுசா மருந்து அரைக்கணும், குணப்படுத்திடலாம். லக்ஷ்மி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன கண்ணம்மா? அவரை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் சொல்றத சொல்லிட்டு வருவியா? என்ன சொல்லணும்? அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, நல்லபடியா குடும்பம் நடத்த சொல்லு. அவர் நல்லா இருந்தா அந்த நினைவே எனக்கு போதும். கண்ணம்மா, அவரை நீ எப்ப மறக்கிறியோ அப்பதான் உனக்கு நிம்மதி. அம்மா. என்னம்மா? வைத்தியர் வந்தாரம்மா. ஏதாவது ஆரம் கொடுத்தியா? பார்த்தாருமா, கஞ்சிதான் கொடுக்க சொன்னார். கொடுத்தேன், குடிச்சதை அப்படியே வாந்தி எடுத்துருச்சு. லக்ஷ்மி, எனக்கு என்னவோ பயமா இருக்குமா.
அம்மா இன்னைக்கு ராத்திரி மேல தாங்காது. கண்ணம்மா கண்ணம்மான்னு புலம்பு. முடிஞ்சா ஒரு தடவை அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. நான் புறப்படுறேன். லட்சுமி நம்ம கையில என்னமா இருக்கு? முடிஞ்சா ஒரு தரம் கண்ணம்மாவ வந்து பார்த்துட்டு போ சொல்லுமா. ஒரு தடவையாவது பார்த்தா இந்த ஆத்மா சாந்தி அடையுமா. லட்சுமி ஏன் அழுற கண்ணம்மா? அவரு முத்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஏன் வீட்டுலதான் இருக்காரு? அது நான் கிட்ட சொல்லல. 10 நாளைக்கு முன்னால நினைவில்லாம கடற்கரையில கிடந்தாரு. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தே வைத்தியம் பார்த்தேன். ஒரு பிரயோஜனமும் இல்ல. லட்சுமி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலையேடி. அது சொன்னா உன் துன்பம் அதிகமாயிடும் என்றுதான் மறுச்சேன். எனக்கு ராத்திரிக்கு மேல தாங்காதுன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. லட்சுமி நினைவில்லாம கண்ணம்மா கண்ணம்மான்னு உண்மையே நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு. சாகிறதுக்கு முன்னால ஒருமையாவது உன்னை பார்த்தா அவருடைய கடைசி ஆசை நிறைவேறும். அப்பா சாந்தி அடையும். ஊட்டிக்கிட்டு வாடின்னு அம்மா சொன்னாங்க. கடவுளே நான் எப்படி இங்கிருந்து போவேன்? நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. உன் சேலையை நான் கட்டிக்கிட்டு நான் இங்கே இருந்துடுறேன். என் சேலை நீ கட்டிக்கிட்டு போய் முத்துவை பார்த்துட்டு உடனே வந்துட்டு என்னப்பா லட்சுமி எங்க கண்ணம்மாவை கூட்டிட்டு வர போயிருக்குப்பா? அத பார்த்தாலாவது உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு கூட்டியார சொன்னேன். தண்ணி தண்ணி எல்லாம் குடிக்க கூடாதுப்பா. இரு சூட கஞ்சி வச்சு கொண்டு வரேன். இந்த நேரத்துல கண்ணம்மா என்ன பார்க்க வரக்கூடாது. அவ வரும்போது நான் இங்க இருக்க கூடாது. அவ வாழ்க்கையில சிக்கல் வர்றதுக்கு நான் காரணமா இருக்க கூடாது, இருக்கவே கூடாது.
ஏலக்கார நாயே, நாயே குடும்பத்தை நடுவீட்டுல வச்சா என் குடும்பமானமே போச்சு. பாண்டி, அவ எங்க போயிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ அண்ணன் வீட்டுல விட்டுடு. படிதாண்டிட்ட வேஷிகளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. அவ அண்ணன் இந்த வீட்டுல ரெண்டு கொலை விழும்னு சொன்னான். அவனுக்கு இன்னும் அந்த ரோஷம் இருந்தா அவனை இப்ப அதை செய்ய சொல்லு. பாண்டி, இவளை வழி அனுப்பு. அவர் இங்கே இங்கதான் கட்டில படுத்திருந்தது. உன் பேரை அடிக்கடி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தது. நான் தான் லட்சுமி கிட்ட சொல்லி ஒன்னு கூட்டிட்டு வர சொன்னேம்மா. நான் உள்ள போய் அடுப்புல கஞ்சி வச்சுட்டு வந்து பார்த்தா அத காணும். உடம்பு இருக்கிற நிலையில இந்த கொட்ட மழையில அது எங்க போச்சுன்னே தெரியலம்மா. கடவுளே, நீயே வரும்போது நான் வர்றதுல தப்பு இல்ல கண்ணம்மா. நீயா? ஆமா, படி தாண்டி வந்துட்ட உன்னை மறுபடி வீட்டுப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டார் முதலாளி. இனி எங்க போற? எங்கயோ போறேன், வழிய விடு. இனிமே உனக்கு ஒரே வழிதான் கண்ணம்மா, நான் சொல்றது கேளு. பேசாம என் கூட வந்துரு. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. உன்னை என்னால தூக்கத்துல கூட மறக்க முடியல. உனக்கும் வேற கதி இல்லை. அந்த பிச்சைக்காரன் பின்னால போய் என்ன சுகத்தை காண போறேன்? நான் சொல்றது கேளு. அடச்சி, இன்னொருத்தன் பொண்டாட்டி தெரிஞ்ச பிறகு இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இன்னொருத்தன் பொண்டாட்டியான நீ கள்ளக்காதலனை தேடி மாறு வேஷத்துல போறத விட நான் செய்யறது தப்பு இல்ல. அறிவு கிட்டவனே, சாகும் தருவாயில இருக்கிற ஒருத்தர கடைசி முறையா ஒரு தரம் பார்க்க வந்ததுல எந்த விதமான கள்ளத்தனமும் இல்ல. போதையிலையும் காமத்திலையும் புத்தி இழந்த உனக்கு உண்மையான அன்புன்னா என்னன்னு தெரியாது. உங்ககிட்ட என்ன பேச்சு? பிரியனே, 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 பிரியனே.
தடவையாவது ஒரு தடவையாவது என்னோட வாழ மாட்டேன்.